ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடியே சமையல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டி பெருங்காயத்துலேருந்து எப்படி பெருங்காயத்தூள் வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் இன்றைக்கி நான் பெருங்காயத்தூள் ரெடி பண்ணுறதுக்கு எல்ஜி பெருங்காயம் வந்து எடுத்திருக்கேங்க இந்த ப்ராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து பிடிக்குமோ அது வந்து எடுத்துக்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க கட்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க நான் வாங்கின பெருங்காயம் வந்து கெட்டியாக இருந்தனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிக்கிற கல்லில் வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேங்க சில சமயங்களில் வந்து கம்மு மாதிரி வரும் அப்போ வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு போட்டு வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க உடச்சி வச்சுருக்க பெருங்காயத்தை ஒரு மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம உடச்சி வச்சுருக்க பெருங்காயத்தை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாங்க ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வரத்தீங்க அப்படின்னா கருகின மாதிரி ஆயிரும் பெருங்காயம் நல்லா ஹீட் ஆகி நல்லா வந்து ஒரு வாசனை வருங்க அது வரைக்கும் நல்லா வரத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வரத்து எடுத்ததுக்கப்புறம் ப்ளேட்டில் போட்டு ஆற விட்டுடலாங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நமக்கு சூப்பரான பெருங்காயம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கடையில் வாங்குற பெருங்காயம் வந்து இந்த மாதிரி கலரில் இருக்காதுங்க ரொம்ப லைட் கலரில் தான் இருக்கும் அது வந்து ஒரிஜினல் பெருங்காயம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பெருங்காயத்தூளை வந்து ஒரு ஆட்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு தூள் இருக்கும்போது ஒரு ஸ்பூன் பெருங்காயம் வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நல்லா ரிலீஃபாக இருக்குங்க சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ரொம்ப நல்லா மனமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்